அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிள்ளைகளின் தீய பழக்க வழக்கங்களை நீக்கக்கூடிய ஒரு வசீஃபாவை தங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வசீஃபா குழந்தைகள்கிட்ட, பிள்ளைகள்கிட்ட, உங்களது வளர்ந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட ஏதாவது தீய பழக்க வழக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த வசீஃபாவின் மூலமாக அவர்களுடைய தீய பழக்க வழக்கங்கள் அவர்களை விட்டும் விரண்டோடும், கெட்ட பழக்கத்திலிருந்து அவங்க வெளியே வந்துருவாங்க. ரொம்ப இலகுவான வசீஃபா. யா மானியு யா சபூரு, யா மானியு யா சபூரு, அரபியில வரும், தமிழ்லையும் வரும், பார்த்துக்குங்க. இந்த வார்த்தையை அதிகமாக ஓத வேண்டும். யா மானியு யா சபூரு என்ற இந்த அல்லாஹுவினுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவை அதிகமாக ஓதணும். அதிகம் அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு ஆயிரங்களை தாண்டி நீங்க ஓதுற மாதிரி இருக்கும். அதிகமாக ஓதுங்க. உங்களால எவ்வளவு அதிகமாக முடியுமோ அவ்வளவு அதிகமாக ஓதி தண்ணீரில் ஊதி அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். இதை எந்த நேரத்துல வேணாலும் ஓதலாம். இது இந்த நேரத்துலதான் ஓதணும், இந்த நேரத்துல ஓதக்கூடாது அப்படின்லாம் இல்ல. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அவர்களுக்கு நீங்கள் இதை ஓதி கொடுக்கலாம். தண்ணீர்ல ஊதி கொடுத்துட்டீங்க, அல்லாட துவா செய்யா இல்லா, என்னுடைய பிள்ளைக்கு இந்த கெட்ட வழக்கத்திலிருந்து அவரை வெளிகொண்டு வந்துருவாயாக என்று துவா செய்யுங்க. அல்லாஹ் சுபஹான வத்தாலா அவரை வெளிகொண்டு வருவான். இதுல இரண்டாவது வசீஃபா, முதலாவது வசீஃபாவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீங்க ரெண்டையும் சேர்த்து செய்தாலும் இலகுதான், இதுவும் இலகுவானதுதான். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். முன்னாடி ஒரு 11 தடவை சலவாத், பின்னாடி 11 தடவை சலவாத், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 100 முறை இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று ஓதி அல்லாஹ்கிட்ட துவா செய்யுங்க. அல்லாஹ் என்னுடைய மகனிடம் இருக்கக்கூடிய அல்லது மகளிடம் இருக்கக்கூடிய இந்த தீய பழக்கத்தை, கெட்ட பழக்கத்தை அவரை விட்டு தூரமாக்குவாயாக அப்படின்னு துவா செய்யுங்க. அல்லாஹ் சுபஹான வத்தாலா அதன் மூலமாக அவர்களுடைய தீய பழக்க வழக்கங்களிலிருந்து அவர்களை வெளிகொண்டு வருவான். இது போன்று பல்வேறு தலைப்புகளில் நமது சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது. தாங்கள் நமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனளித்தால் லைக் பண்ணுங்க, அதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நல்ல தலைப்பில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. சாதியா தர்பியா கோர்ஸ் சம்பந்தமாக உங்களுக்கு அதனுடைய முழு விளக்கத்தை நம்ம சொல்லிடுறோம். அது 3 மாதத்தினுடைய பயிற்சி வகுப்புகள். சாதியா தர்பியா கோர்ஸ்ல தொழுகையினுடைய முறைகள் உங்களுக்கு மிக நலவாக கற்றுக் கொடுக்கப்படும். தொழுகையினுடைய முறைகள், மேலும் அதுல ஓதக்கூடிய அத்தகையாத்துல இருந்து, தரூத் இப்ராஹிமில் இருந்து, என்னென்னலாம் ஹனாவில் இருந்து, அது அனைத்தும் உங்களுக்கு மனனம் செய்விக்கப்படும். இரண்டாவதாக தொழுகையில் ஓத வேண்டிய சூராக்கள், 5 முதல் 10 சூராக்கள் தஜ்வீதுடன் அவருக்கு மனனம் செய்விக்கப்படும். மூன்றாவதாக ஆதாபுகள், ஒழுக்கங்கள், வீட்டினுடைய ஒழுக்கங்கள், பள்ளியினுடைய ஒழுக்கங்கள், கழிவறையின் ஒழுக்கங்கள், இப்படியாக ஒழுக்கங்கள் அவர்களுக்கு உலமாக்களால் அவர்களுக்கு நடத்தப்படும். நான்காவதாக முக்கியமான தேவையான சுன்னத்தான துஆக்கள் அவர்களுக்கு மனனம் செய்விக்கப்படும். ஐந்தாவதாக 40 ஹதீஸுகள் மனனம் செய்விக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், எவர் ஒருவர் நமது 40 ஹதீஸுகளை மனனம் செய்வாரோ அவருக்கு மறுமையில் நாளில் நான் சிஃபாரிசு செய்யக்கூடியவனாக, ஷஃபாத்து செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த அடிப்படையில 40 ஹதீஸுகள் அவருக்கு மனதம் சேவிக்கப்படும். இது அனைத்தும் ஜெயிதான உலமாக்களால் தங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும். 3 மாதத்தினுடைய கோர்ஸ். அது எந்த காலத்திலும் நீங்க சேரலாம். ஒவ்வொரு நபர்களுக்கும் தனித்தனி நேரங்கள் கொடுக்கப்படும். இப்ப கீழே வரக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் செய்தா போதும், அதனுடைய தர்பியா கோர்ஸ் சம்பந்தமான முழு டீட்டெயில்ஸ் தங்களுக்கு தரப்படும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, 15 வயது முதல் எந்த வயதுள்ளவர்களாக இருந்தாலும் தாராளமாக நம்முடைய சாதியா தர்பியாவில் சேர்ந்து கொள்ளலாம். தங்களுக்கு நல்ல முறையில் அவர்கள் கற்றுக் கொடுக்கப்படும். இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் செய்தா போதும், அதனுடைய முழு டீட்டெயில்ஸ் தங்களுக்கு கொடுக்கப்படும். தாங்கள் நம்முடைய சாதியா இஸ்லாமிக் ஸ்டடீஸ் நிறுவனத்தினுடைய கல்வி பணிகள் சிறந்து விளங்க துவா செய்யுங்கள். அல்லாஹ் சுபஹான வத்தாலா நம்முடைய இந்த கல்வி பணிகளை கியாமத்து வரை அல்லாஹ் தொடரச் செய்வானாக. எல்லா விதமான நலங்களோடும் வளங்களோடும் இஸ்லாமிய சமூகம் வாழ்வதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.